வணக்கம் நானேஸ் பிருந்தகன். நாட்டில் COVID-19 தொற்றுடையவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 500,000 அண்மைத்திருக்கிறது. இன்றைய தினம் மேலும் 1,278 பேருக்கு COVID-19 தொற்று செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி நாட்டில் ஒட்டுமொத்த COVID-19 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 499,972 உயர்வடைந்திருக்கிறது. மேலும் நாட்டில் கோவிட் மரணங்கள் 121 உயர்ந்திருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்றைய தினம் உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதற்கமைய நாட்டில் இதுவரையில் COVID-19 தொற்று காரணமாக உயிரிழந்தோருடைய மொத்த எண்ணிக்கை 11,938 உயர்வடைந்திருக்கிறது. நாடு முழுவதும் தற்போது அமுலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் எதிர்வருகின்ற 1ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தலைமையில் இன்று முற்பகல் காணொலி தொழில்நுட்பத்தினூடாக கோவிட் ஒழிப்பு சீலனின் விசேட கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீடிக்க தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வருகின்ற 1ஆம் தேதியோடு நீக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என இந்த கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் நாட்டில் கருப்பு பூஞ்சை நோய் நிலைமையால் பாதிக்கப்பட்டவர்களை விடவும் எஸ்பெஜிலிஸ் என்ற பங்கஸ் தாக்கத்தினால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருந்து ஆய்வகத்தினுடைய கரும்பூஞ்சை நோய் தொடர்பான விசேட வைத்தியர் பிரியமாலி ஜெயசேகர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரையில் சுமார் 700 வரையில் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விசேட வைத்தியர் குறிப்பிடுகிறார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் அவர்கள் இந்த நோய் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிமோனியா நிலைமையுடனேயே குறித்த நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் இவ்வாறான நோய் நிலைமைகள் COVID-19 காரணமாகவே ஏற்படுகின்றன என்றும் COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டல்களை உரிய முறையில் மக்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இதேவேளை COVID-19 தொற்றுறுதியான நிலையில் கருப்பு பூஞ்சையினால் பாதிக்கப்பட்ட 12 அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுவாசத்தினூடாக கருப்பு பூஞ்சை உடலுக்குள் புகிறது. உடலில் சீனியினுடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லாமல் நீரிழிவு நோய் நிலைமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வெவ்வேறு காரணங்களினால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைந்தவர்களுக்கும் கருப்பு பூஞ்சை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முகத்தின் ஒரு பகுதி வீக்கமடைதல், அதே பக்கம் வலி ஏற்படுதல், அதே பக்கத்தில் தலைவலி ஏற்படுதல் மற்றும் மேலுதட்டு பகுதியில் கருப்பு நிறத்திலான புண் என்பன ஏற்படுதல் இந்த நோயினுடைய அறிகுறிகளாகும். அவ்வாறான நோய் அறிகுறிகள் காணப்படுமானால் உடனடியாக வைத்தியருடைய உதவியை நாடுவதோடு இலங்கையில் இதற்கான சிகிச்சை வசதிகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் தொடருமாயின் பார்வை கோளறு ஏற்படுமாயின் பின்னர் பார்வையை இழக்க நேரிடும். ஆக பார்வை இழப்பு ஏற்பட்டதன் பின்னர் கருப்பு பூஞ்சைக்கு சிகிச்சை அளிப்பதனூடாக பார்வையை மீளப்பெற முடியாது நிலை ஏற்படும் எனவும் மருத்துவ ஆய்வகத்தின் கரும்பூஞ்சை நோய் தொடர்பிலான விசேட வைத்தியர் பிரியமாலி ஜெயசேகர் தெரிவித்திருக்கிறார். ஆக பொதுமக்கள் அவதானத்தோடு பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் நாமும் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். இவைதான் இன்றைய தினம் காணொலி வாயிலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள். இவை தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.